പളനിയിൽ വെച്ച് ഭർത്താവിനെ ആക്രമിച്ച ഭാര്യയെ പീഡിപ്പിച്ചു എന്ന ആരോപണത്തിൽ മറുവാദവുമായി പ്രതികൾ. പരാതിക്കാർക്കെതിരെ ആരോപണമായ ലോൾ ജുഡമയാണ് ഇപ്പോൾ രംഗത്തെത്തിയിരിക്കുന്നത്. മുത്തു എന്ന ഇയാൾ പറയുന്നത് 19-ന് ഇരുവരും മുറിയെടുത്തു, അമ്മയും മകനും എന്ന പേരിലായിരുന്നു. 20-ന് മദ്യപിച്ച റൂമിൽ ഇരുവരും തമ്മിൽ വഴക്കുണ്ടായി. ആദ്യം സ്ത്രീയും പിന്നാലെ പുരുഷനും ഇറങ്ങിപ്പോയി. 6-ാം തീയതി പോലീസ് എന്ന് പറഞ്ഞ് വിളിച്ച് പണം ആവശ്യപ്പെട്ടെന്നും CCTV ദൃശ്യങ്ങളടക്കം പോലീസിനെ താൻ ഇപ്പോൾ കൈമാറി കഴിഞ്ഞിരിക്കുന്നെന്നും ലോഡ്ജ് ഉടമ വെളിപ്പെടുത്തുന്നു. நாங்கள் ஒரு 19-ாம் தேதி 19-6 அந்த தேதியில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் ரெண்டு பேரும் திண்டுக்கல்ல லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறதுக்காக பழனி வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு கைடு வந்து கூட்டிகிட்டு வந்தார். ஒரு 4-5 மணி சுமாருக்கு ஒரு 2 பேர்த்துக்கும் அந்த உள்ள ரூமில் தங்கியிருந்த அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள சரியான வாக்குவாதம். அதை வந்து மணிகண்டன் வந்து என்ன பண்ண அவர்கிட்ட ஃபோன் வசதி இல்லாதனால பக்கத்து கடை ஓனர்கிட்ட ஒரு ஜவுளி கடை ஓனர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஓனர் அர்ஜென்ட்டாக இங்கே வர சொல்லுங்கள், அவங்க ரெண்டு பேரும் மது போதையில் பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாருங்க. ஆனால் என்னென்னு நம்ம கதவை தட்டினா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நடந்த விஷயங்களை எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். இதை சொல்லிட்டு போது ஒரு 6 மணி சுமாருக்கு அந்த ரூம் கதவு 104 ரூம் வந்து கதவை திறந்து அந்த பெண்மணி அந்த அம்மா மட்டும் ரூமை விட்டு வெளியே நடந்து வர்றாங்க. நடந்து வந்து கையில் வெத்தலை பாக்கி இந்த கையில் ஒரு பர்ஸ் சட்டைக்குள்ள வச்சுக்கிட்டு படியை விட்டு இறங்கி வடக்க போய் நேராக திருப்பி மேக்கே திரும்பிட்டாங்க அந்த அம்மா. இவர் ரொம்ப மது போதையில் வெளியே வந்தவர் ஏ தங்கம்மா ஏ தங்கம்மான்னு ஒரு 2-3 தடவை சவுண்டு கொடுக்குறாரு போதை. இவர் வந்து அப்போ வேஷ்டி மட்டும்தான் கட்டியிருக்காரு வெறும் மேலாடம். திருப்பி வந்து இவர் ரொம்ப போதை எடுக்கார், இவனை இங்கே தங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே கிளம்பு ரூம் வெக்கேட் பண்ணுறதுக்கு இவரை போய் வெக்கேட் பண்ண சொல்கிறோம். இவர் திருப்பி அந்த சர்டிஃபிகேட்லாம் மாட்டிக்கிட்டு அந்த பேக் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டில் வீட்டில் எல்லாமே உள்ளே உடச்சி போட்டு உள்ளே ஒரு 11 கோட்டர் பாட்டில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 11 நம்ம ரூமை க்ளீன் பண்ணும்போது அவர் யூஸ் பண்ண பாட்டிலுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 6:30 அவங்க வந்து ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. அவங்க முத நாள் தங்குறப்ப கொடுத்த அந்த ஒரிஜினல் ஆதார் ப்ரூஃப் அவங்க வாங்காமல் குடிபோதையில் போயிட்டாங்க. ஆனால் அந்த லேடி வந்து இந்த ஒரு இடத்துல தெரிஞ்ச அவங்க எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி ஒரு இடத்துல இவங்கிட்டு போனாங்க. ஆனால் இந்த ஆண் வந்து நேராக பஸ் ஸ்டாண்டு வழியே நடந்து போனார். இதை நாங்கள் பார்த்தோம். அஞ்சுரா சேருகையான பள்ளியில் இருந்து. அஞ்சுராஜ, எத்தோளம் விசுவசிக்காம் ஈ மொழி ஆர் பரையதிலான கூடுதல் வஸ்துத? വസ്തുത കണ്ടെത്തേണ്ടത് സ്വാഭാവികമായും പോലീസ് തന്നെയാണ് ജിമ്മി. കാര്യങ്ങൾ എന്തായാലും കൂടുതൽ ദുരൂഹമാവുകയാണ്. കാരണം ലോഡ്ജ് ഉടമ തന്നെ പറയുന്നു, ഇരുവരും ഹോട്ടൽ റൂമെടുത്തത് അമ്മയും മകനും എന്ന നിലയിലായിരുന്നു. 19-ാം തീയതി ഈ റൂമെടുത്തു. 20-ാം തീയതി വൈകിട്ടോടുകൂടി ഇരുവരും അവിടെ നിന്ന് പോകുന്നു. അതിനുശേഷം 25-ാം തീയതി മാത്രമാണ് ആധാർ കാർഡ് തിരികെ വാങ്ങാനായി ഇരുവരും വരുന്നു. അപ്പോൾ മുഷിഞ്ഞ വസ്ത്രത്തോടുകൂടിയായിരുന്നു. അവർക്ക് ഭക്ഷണത്തിനുള്ള പൈസയും കൊടുത്ത് ഇവർ മടക്കി അയക്കുന്നു. സ്വാഭാവികമായും ഈ സമയത്തിനുള്ളിൽ പഴനിയിലോ എവിടെയോ വെച്ച് എന്തോ സംഭവിച്ചിട്ടുണ്ട്. ഈ കാര്യങ്ങളെക്കുറിച്ച് പോലീസ് അന്വേഷിക്കണമെന്നാണ് പറയുന്നത്. ഒരു കാര്യത്തിലും കൂടി നമുക്ക് മുത്തുവിൽ നിന്ന് വ്യക്തത തേടണം. മുത്തു, ഉങ്ങളുടെ ലോഡ്ജിൽ വത്ത് അവർ റേപ്പിന് ഇരയാണെന്ന് പറയുന്നു, അത് ശരിയാണോ? ഇല്ല സർ, അവർ 19-ാം തീയതി ഈവനിങ് ഒരു 6:30 ഒരു അമ്മ ഒരു പയ്യൻ രണ്ട് പേര് വന്ന് റൂം എടുക്ക വർങ്ങ. അപ്പോൾ അത് സമയത്തിൽ നാളെ ഇല്ല, ரூம் க்ளீன் பண்ணுற பாய் மட்டும்தான் இருக்கார். அவர் ரூம் வந்து கேட்டது ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா ரொம்ப வயசானவங்க, நாங்கள் எங்கேயும் போய் தங்க முடியாது, ஒரு ராத்திரி கொடுங்க தங்கிட்டு காலையில் போயிடுவோம்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாங்க வயசான அம்மா. திருப்பி இவர் ரூமை புக் பண்ணி அப்போ அவரும் வருமானம், அவர் ரூம் புக் பண்ணார். மணிகண்டன் புக் பண்ணி தங்கியிருந்தாங்க. அன்னைக்கு இரவு எந்த சம்பவம் இல்லை. மீண்டும் மறுநாள் காலையில் மத்தியான நேரத்தில் வந்து ரெண்டு பேருமே அந்த லேடிஸ் ஜென்ஸ் சரியான போதை ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு அவங்களுக்குள்ளே ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சுக்கிட்டதுனால வேண்டான்னு சொல்லி அவங்கள சொல்கிறதுக்குள்ளே ஒரு 6:00 வந்து ரூம் அந்த அம்மாவே ஓப்பன் பண்ணி அந்த அம்மாவே ரூம் வைக்க பண்ணி அவங்களா போயிட்டாங்க. அந்த கழிஞ்சிட்டு பின்ன இவர் வருது திருச்சி வரும் 25-ாம் தேதியானோ? இல்லை சார், அந்த அம்மா போய் 1:30 கழித்து தான் இந்த ஆண் வெளியே ஏறினார். அவருடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே இறங்கி போயிட்டாங்க. அப்போ அந்த ரூமை நாங்கள் க்ளீன் பண்ணுறப்ப 11 குப்பி குவாட்டர் பாட்டில் இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டது எல்லாமே வேஸ்ட் அதில் இருந்துச்சு. இவங்க போயிட்டாங்க. போய் அதுக்கப்புறம் இல்லை, அவங்க வெக்கெட் பண்ண அன்னைக்கு இரவு ஒரு 12:30 அளவில் சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் வந்து இவங்களை என்கொயரி கொண்டு வந்தார். என்னன்னு கேட்குறப்ப என்னை பொண்டாட்டியை காணா அப்படின்னு அவர் சொன்னார். எங்கன்னு கேட்குறப்ப அவர் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வந்து அவர் வழி தெரியாமல் வேறு ஏதோ லாஜை காமிச்சார் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட. இந்த லாஜ் அந்த லாஜ் அந்த லாஜ்னு அவர் போதையில் காமிக்கார்.
திருப்பி மீண்டும் நம்மளாச்சிக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. அங்கே அவர் ரூம் பாய் மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் தான் இன்சார்ஜ், பேர் மணிகண்டன். அவர்கிட்ட வந்து இங்கே தங்கியிருந்தாங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க சார், நேற்றுக்கு வந்தாங்க, இன்றைக்கி வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவரை சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட இவர் மணிகண்டன் வந்து வாக்குமூலம் கொடுத்து சொன்னார். ஈ 6-ஆம் தேதி நீங்களே ஆரோ விழிச்சு பணம் ஆவசியப்பட்டு நேரத்தை பண்ணலோ, அது ஆரா விழிச்சது? இவர் தண்ணியானோ விழிச்சது? எந்த அதினே குறித்து அறியாவது? எந்த அவர் சோதிச்சது நீங்களோட சார்? இந்த அவங்க போனிக்கு நைட் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறேன், 6-ஆம் தேதி அன்னைக்கு நீ என்ன உனக்கு அன்னைக்கு நடந்தது என்னன்னு கேட்குறாங்க சார். 6-ஆம் தேதி விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு ஃபோன் வந்துச்சு, தலைசேரி இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், நீங்கள் உடனே வந்து உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே தலைசேரி வந்து எதுக்கு என்ன விஷயம் வரணுங்க சார்? இது வந்து என்கொயரி, இது இம்மிடியேட்டில் வரணும், திருப்பி நீங்கள் வந்து ஆன்சர் கேட்கக்கூடாது. நீங்கள் ரெக்கார்டு எடுத்துகிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு பணம் கொடுத்துட்டு நீங்கள் வரணும். பணம் எடுக்க பணம் ஆவசியப்பட்டோம், பணம் கொண்டுட்டு கேட்டோம் அவர் பணம் கேட்டு. ஆனால் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகக்கூடாது, தலைச்சேரி வந்து இறங்கி இந்த நம்பரை கூப்பிடுங்க, நான் பைசல் பண்ணி முடிச்சு விட்டுறேன், இல்லைன்னா நீங்கள் வேறு மாதிரி ஆவாங்க அப்படின்னு மிரட்டினார். இதான் அவர் பரையுது. சௌபாகியமாக ஈ விவரங்களெல்லாம் காணிச்சு அசோசியேஷன் உள்பட தமிழ்நாடு திண்டுக்கல் SP அடக்கம் பராதி நல்கிட்டு ஈ கேசிண்ட் பாகமாக இக்காரியங்கள் கூட அன்வேஷிக்கும். எந்தாலும் பராதிக்காரனையும் இரையாக்கப்பட்ட സ്ത്രീയെയും കൂടുതൽ വിശദമായ ചോദ്യം ചെയ്യലിനായി തലശ്ശേരിയിലേക്ക് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് പോലീസ് സംഘം എത്തിയിട്ടുണ്ട്. സംഭവം എന്തായാലും ഈ നടന്ന കാര്യങ്ങൾ എവിടെ വെച്ച് നടന്നു, എങ്ങനെ നടന്നു തുടങ്ങിയ കാര്യങ്ങൾ ഇനിയും ചുരുളഴിയേണ്ടിയിരിക്കുന്നു. ജിമ്മി ശരി, അഞ്ജുരാജ്.